வடிவேலு ரெட் கார்டு தடை நீங்கி இப்போது படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு நடிப்பில் கடைசியாக வெளியான நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. மேலும் போட்ட வசூலை கூட எடுக்க முடியாமல் திணறியது. இப்போது சந்திரமுகி 2, மாமனிதன் போன்ற படங்களை வடிவேலு கைவசம் வைத்துள்ளார். இந்நிலையில் வடிவேலுவை சில காலமாக கேட்ட நேரம் பிடித்து ஆட்டுகிறது. சமீபத்தில் வடிவேலு இசையமைப்பாளர் தேவா போன்றோருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்ததாக தகவல் வெளியானது. ஆனால் அந்த டாக்டர் பட்டம் போலி என அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது யாரோ மர்ம ஆசாமிகள் ஓய்வு பெற்ற நீதிபதியை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி டாக்டர் பட்டம் கொடுத்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வேல்ராஜ் கூறியுள்ளார். மேலும் இப்படி செய்தவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக புகார் அளிக்க உள்ளதாகவும் பல்கலைக்கழகம் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் டாக்டர் பட்டம் வழங்கியதை நினைத்து பெருமையில் இருந்த வடிவேலுவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நடித்த படம் தான் ஊத்திக்கிச்சு, பட்டமும் போலியா என்று வடிவேலு புலம்பி வருகிறாராம். ஒரு காலத்தில் வடிவேலு ஓஹோ என்று இருந்த காலத்தில் மற்றவர்களை மதிக்காமல் ஆணவத்துடன் இருந்ததால் தான் கர்மா மீண்டும் அவரை சுத்தி அடிக்கிறது என பலரும் கூறி வருகிறார்கள். இந்த மாதிரி நியூஸ் கண்டிப்பா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.